சத்தின் மறுபெயர் ஸ்நேகம், நல்ல பந்தத்தில் உயர்ந்தது ஸ்நேகம், ஸ்நேகம் ஸ்நேகம் அது எப்போது மாறா சந்தோஷம், ஸ்நேகம் 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 அதை தவறாக நினைத்தால் சந்தேகம். தன்னலம் கருதாமல் வைக்கின்ற ஸ்நேகம் தாய்ப்பால் போன்றது கெடுதல் இல்லை, தூய்மையில் இதயம் வளர்க்கின்ற ஸ்நேகத்தில் ஆண் பால் பெண் பால் பிரிவே இல்லை, தாழ்மை ஏழ்மை பார்க்காத ஸ்நேகம் எந்த தடையினையும் ஜெயிக்கும் அழிவே இல்லை, ஸ்நேகம் 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 இது சாதித்த வரலாற நேகம், ஸ்நேகம் 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 இது ஓடித்த தியாகம் தனேகம். அம்மா அம்மா, வீட்ல யாரும் இல்லையா? ஐயோ அம்மா, வீட்டுக்காரரா? ஆ சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க, அதோ வந்துடுறேன். ஆ உட்கார உட்கார. அப்பா என்ன வெயில்டா சாமி. அட கடவுளே, பையன் வேற வீட்டுல இருக்கானே, என்ன பண்றது? ஐயோ, பணம் வேற கம்மியா இருக்கே, அந்த ஆள் வேற கத்துவாரே. ஏதோ நடக்க போகுது சார். பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு, என்னம்மா இது? 2300 ரூபா தான் இருக்கு. சார், இந்த மாசம் திடீர்னு செலவு வந்துச்சு சார், அதான் அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். போன வாட்டியே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரெண்டு தவணையா கொடுக்காதீங்கன்னு. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒத்து வராதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. பேசுங்க சார், பையன் உள்ள இருக்கான்,
நான் அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன் ப்ளீஸ். உங்களால வாடகை ஒழுங்கா கொடுக்க முடிஞ்சா இந்த வீட்டுல இருங்க. வாடகை ஒழுங்கா கொடுக்க முடியலனா தயவு செஞ்சு காலி பண்ணிருங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி பிச்சி பிச்சி என்னால வாங்கிட்டு இருக்க முடியாது. உங்களால பெரிய தொந்தரவா இருக்கு சார். பையன் உள்ள இருக்கா சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. உங்களுக்கு கோடி என்னமா அது என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல விஜய். இங்க பாருப்பா, 2300 ரூபாய் கொடுத்துருக்காங்க போன மாசம் மாதிரியே. எப்படி நான் வாங்கிட்டு போறது? சரிங்க சார், மீதி பேலன்ஸ் நான் நீ ஈவினிங்கே கொண்டு கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துறேன் சார், நீங்க போங்க. போன மாசமும் இதே மாதிரி தான் சொன்னீங்க. வாங்க சார், ஈவினிங் வீட்டுல தானே இருக்கீங்க? நான் இருப்பேன், நீ வருவியா? என்னம்மா என்ன சோகமா இருக்கீங்க? இந்த பண பிரச்சனை என்னைக்குதான் நமக்கு தீருமோ? நம்ம கிட்ட எப்பதான் நம்ம கையில நிறைய பணம் வரும்? ஏ விஜய், அம்மா நம்ம கிட்ட என்ன பணமே இல்லாமையா போச்சு? அகில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து கேட்டான், கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான், அதனால இதுல துண்டு விழுந்துருச்சு. அம்மா நீங்க கவலையே படாதீங்க, நான் நிறைய சம்பாதிப்பேன், உங்களை நல்லபடியா பாத்துப்பேன். என் மேலயே என் வார்த்தை மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா? விஜய் நீ பண்ற கடின உழைப்புக்கு நீ நிறைய சம்பாதிப்ப, உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்பப்பா. சரிம்மா. ஒரு பேசிக் லாஜிக் சொல்லி தரேன். நந்து வரவன சைக்கிள் காரன் சா சைக்கிள் காரன்கிட்ட துட்டு புடுங்கணும். சைக்கிள் காரன ஸ்கூட்டர் காரன் சா ஸ்கூட்டர் காரன்கிட்ட இருந்து துட்டு புடுங்கணும். ஸ்கூட்டர் காரன் கார் காரன சா கார் காரன்கிட்ட இருந்து துட்டு புடுங்கணும். கார் காரன் லாரி காரன சா லாரி காரன்கிட்ட இருந்து துட்டு புடுங்கணும். அப்ப லாரி காரன் நம்மள இஷ்டா இன்சூரன்ஸ்ல போய் துட்டு வாங்கணும். ஏய் சார், பெரிய அடியில ஒண்ணு இல்ல, என்ன பிரியமே ஹாஸ்பிடலுக்கு போலாம். லேசா தான் அடி படிச்சு, நீங்க போங்க. சாரி சார். வாடா பின்னால. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு, பிரச்சனை பண்ணாதீங்க போங்க. அதான் சொல்லிட்டார்ல உனக்கு ஏதோ தெரியாது சார், பட்டுக்கு உள்காயம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏமா வண்டிக்கு கபாலி யாருன்னு தெரியுமா உனக்கு? கபாலி பேரை கேட்டா இந்த ஊரே கொலை நடுக்க நடுங்கோ. நீ யாருன்னு கேட்டுனுகிற பேரத்தை பேசி முதல்ல காசு கொடுத்துட்டு கிளம்பலானா? சொல்லிக்கிறாங்களா? சொல்லிக்கிறாங்களே. அத்த வெள்ள சொல்ல கூடாதா? கமனு ராணி, இந்த பாருமா துட்டு குடு.
சார் நீங்க சொல்லுங்க சார், உங்க வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா? நான் காசு தரேன். அம்மா நோ ப்ராப்ளம், மேஜர் டேமேஜ் எல்லாம் ஒண்ணும் ஆகல. என்ன மேஜர் ஆகல மைனர் ஆகலன்னு என்ன மாதிரி அடிபட்டுக்கு தெரியுமா? இங்க பாத்தியா பாத்தியா ஹெட்ல எப்படி ஊதே, இங்க பா பின்னால பாத்தியா. நன்மைக்காகத்தான் நீ புது வண்டி வாங்குற மாதிரி பண்ற பாரு, இன்ஜின் வேற ஜாம் ஆயிருக்குது, அதெல்லாம் பிரிச்சுதான் வேலை பாக்கணும். துட்டு குடு. என்ன பிரச்சனை? விஜய் இவர்தான் விஜயா, அவரு கொஞ்சம் அழகா இருப்பாரு. நம்மளே கலாய்கிறாங்க, இப்ப பாரு கொர்லு குடுக்கறாங்க. எனக்கு இடுப்பு பூச்சி நிக்குது. இப்போ என்னப்பா சொல்ற நீ? ₹6,000 பொண்ணு கொஞ்சம் சொல்ல மாட்டேன். உங்க பேரை சொல்லுங்கண்ணே. அவர் பேர் கபாலி. சீக்கிரம் போலீஸ் வந்தா மேட்டர் ரொம்ப சிக்கலாயிடும், அப்புறம் பிரச்சனை தீர்வே தீராது, நம்மளுக்கும் ஒன்னும் தெரியாது. நம்மளே பேசி தீர்த்துக்கலாமே அப்படிங்கிற. ஆமாப்பா இது சப்ப மேட்ரு, இன்னும் சுழுவா தீர்த்து வச்சிடும் பாரு. டேய் பல்போ குச்சி விக்கு வச்ச மாதிரி இருந்துன்னு எப்படி நீ அப்படி வரியா?
அதாவது அந்த ஆளை கட்டி விட்டா அந்த ஆளுக்கு குடுக்குற கட்டிக்கு நம்மளே கைமா பண்ணிடலாம். கிளம்பு கவலைப்படாத அலெக்சாண்டர் சார் இருக்காரா? சார், நான் விஜய் பேசுறேன் சார். இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏரியா பக்கத்துல தான் சார். நீங்க கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஐயோ, 6000 ரூபாய் உனக்கு அதிகமா தெரியல? 5000 ரூபாய்னு சொல்லுனா சைஸா பேசி நைஸா கரெக்ட் பண்ணிடுறேன். விஜய் யாருன்னு தெரியும்ல? நான் தான் அது. கேட்கறேன், என்னடா இது, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எனங்க இங்க வாங்கல. என்ன வாங்க இங்க பாருங்க, உங்க பொண்ண என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. தோடா, ஐயோ, தோடா, ஆளு யாருன்னு தெரியாம பேசுற, ஒரு குத்து குத்துனனா என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான்னு மேல போடுவாங்க. என்னங்க மூளைகளை கலங்கிடுச்சோ? எனக்கு பயமா இருக்குங்க. ஒரே போன் கால் பண்ணா போதும், அவ்வளவுதான். உன்ன உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரத. என்ன அண்ணாத்த, உன் தைரியத்தையெல்லாம் பொண்ணுங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க? இதுல இருந்தா என் கிட்ட காமி. ஏய் மாளு, என்னாச்சு உனக்கு? லூஸ் மாதிரி குரலை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, அதுவும் லோ கிளாஸ் பாசையில பேசிட்டு இருக்க. அதானே அது பொண்ணுல டாடி, காலேஜ்ல ஒரு சின்ன காம்படிஷன், அத ஸ்கிட்க்கு ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான். அடிப்பாவி, அதானே பார்த்தா நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். ஐயோ ஆண்டவனே, ஐயோ, இது என்னமோ, எனக்கு ஒன்னும் சரியா படல. என்ன சரியா படல? நீ ஏன் இந்த விஷயத்துல ஞான சொன்னியோ? உனக்கு என்ன தெரியுது பத்தி? ஏய், நீ என்னவோ பண்ணு, படிப்பு முடிச்சால முடிச்ச, நீ என்ன பண்ற ஏது பண்ற எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏய் நீ வாடா, அவன் என்ன பண்ணிட்டு போறா? நீ போமா, உன் பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. என்னம்மா கண்ணு, எத்தனை நாளா இது நடக்குது? இன்னில இருந்துதா? ஏய், நான் அத கேக்கல. வேற எதை கேக்குற? உனக்கு ஒண்ணும் புரியல? புரியலையே. ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? இது எத்தனை நாளா நடக்குதுங்கற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ. ஏய் வீணா கடுப்பேத்தாத, அப்புறம் அவ்வளவுதான். நான் கடுப்பு நியத்துல இந்த பாரு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவன் யாருங்கறதை என்கிட்ட மட்டும் சொல்லிடு. அச்சோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. டேய், நிஜமா கேக்குற? நீ யார பத்தி கேக்குறன்னு எனக்கு தெரியல. உன்னை இந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கானே அவனை யாருன்னு கேக்குறேன். உனக்கு ஒண்ணும் புரியாதுடா, நீ சின்ன பையன். நான் வந்து சின்ன பையனா? நேரம். இங்கேயே காரை நிறுத்தின. அங்க பாரு அந்த வண்டிய. அந்த வண்டிக்கு என்ன? இது யார் வண்டின்னு உனக்கு தெரியல? தெரியலையே. என்ன விஜய்,
நீங்க என்னதான் என்னை சுத்தி சுத்தி வந்தாலும் என்னோட பதில் ஒண்ணுதான், நான் நிச்சயமா பாலிசி எடுக்க போறதுல என்னால உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. சார், இப்பதான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இதை ஞாபகார்த்தமா வச்சு நீங்க ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். விஜய், நான் ரிட்டையர்ட் ஆகும் போது நீ வந்து கேட்டா கூட என்னோட பதில் இதுதான், நான் கண்டிப்பா பாலிசி எடுக்க போறதே இல்ல. என்ன சார் இப்படி யோசிக்காம பதில் சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இப்ப எனக்கு என்ன குறைச்சல் சொல்லு. நான் இருக்கிற பிளாட்டுக்கு என் கம்பெனில இருந்தே வாடகை கொடுத்துறாங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுல போன் இருக்கு, கையில மொபைல் இருக்கு, இந்த வாஷிங் மிஷின், கார், ஃப்ரிட்ஜ், டிவி, விசிடி இது எல்லாமே ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்குறேன். எதிர்காலத்தை பத்தி வீணா கற்பனை பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் ரெகுலரா பணம் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். மிஸ்டர் சார், பேங்க்ல நீங்க சேமிச்சு வச்சிருக்க பணம் வட்டியோட திரும்ப கிடைக்கலாம், ஆனா இன்சூரன்ஸ்ல நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிற மொத்த பணமும் முழுசா கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்களேன் சார். ஏன்பா, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் பாலிசி எடுத்துட்டு ரெண்டாவது பிரீமியம் கட்டுறதுக்குள்ளே நான் சாகணும், அப்பதான் மொத்த பணமும் என் குடும்பத்துக்கு கிடைக்கும், அப்படித்தானே? நோ 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 நோ, நீங்க சார் சாகணும். நீங்க வேலை செய்யும் போதே நீங்க சேமிக்கிற பணம் மொத்தம் உங்களுக்கு தான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க பையன்கிட்ட போய் நீங்க பாக்கெட் மணியை கேட்க முடியும்? அப்கோர்ஸ், நீங்க கேட்காமலே அவர் கொடுப்பாரு. இருந்தாலும் போய் பையன்கிட்ட நிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க பிளீஸ் சார். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டே மாசத்துல செத்து போய் மரணத்தோட நஷ்டஈடு தான் இன்சூரன்ஸோட குறிக்கோளா இருந்திருந்தா எங்க எம்பளத்துல அகல் விளக்கு போட்டுக்க மாட்டாங்க சார், தீச்சட்டி தான் போட்டிருப்பாங்க. சூப்பர் விஜய், ரிட்டையர்மெண்ட்ல ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்காகத்தான் சேமிக்கிறோம் அப்படின்ற இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தியும் ரொம்ப விளக்கமா அற்புதமா எடுத்து சொல்லிட்டீங்க. ரியலி சூப்பர். ஒரு ஃபார்ம் எடுங்க. இதோ சார். சார், இன்சூரன்ஸ்ங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கைக்கு அப்புறம் அது வழிகாட்டியே இருக்கணும், அதான் சார் முக்கியம்.